ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது அரசு பணியில் முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என தமிழக அரசு அரசாணையை வெளியிட்டிருக்காங்க. அந்த அரசாணையை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற இருக்கல சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கங்க. கூடிய பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் தலைமுறை பட்டதாரி சான்றிதழ் வழங்குவது தொடர்பான அரசின் விரிவான வழிகாட்டு நெறிமுறைகளும் வெளியிடப்பட்டுள்ளது. மனிதவள வேளாண்மை துறையின் 2021-2022 ஆண்டுக்கான மானிய கோரிக்கை தொடர்பான உரையின் போது நிதியமைச்சர் வேலைவாய்ப்பகங்கள் வழியாக நிரப்பப்படுகின்ற அரசு பணியிடங்களில் பின்வரும் இனத்தவருக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என சட்டமன்ற பேரவை அறிவிப்பு வெளியிடப்பட்டது. கொரோனா தொற்றால் பெற்றோரை இழந்த இருவரையும் இழந்த இளைஞர்கள், முதல் தலைமுறை பட்டதாரிகள், தமிழக அரசு பள்ளிகளில் தமிழ் மொழியில் பயின்ற நபர்கள் 2010-2011 கல்வியாண்டு முதல் இதுவரை பட்டதாரிகளே இல்லாத குடும்பத்திலிருந்து ஒற்றை சாளர முறையில் தொழிற்கல்வி பயில தேர்வு பெற்ற மாணவர்களுக்கு சாதி பாகுபாடின்றியும் வருமானத்தை கணக்கில் எடுத்துக்கொள்ளாமலும் அம்மாணவர்கள் செலுத்த வேண்டிய கல்வி கட்டணம் முழுவதையும் சில நிபந்தனைகளுடன் அரசே ஏற்று ஆணையிடுகிறது. வேலைவாய்ப்புகள் வழியாக நிரப்பப்படுகின்ற அரசு பணியிடங்கள் முதல் தலைமுறை பட்டதாரிகள், கொரோனா தொற்றால் பெற்றோர் இருவரையும் இழந்தவர் இளைஞர்கள் மற்றும் தமிழக அரசு பள்ளிகளில் தமிழ் மொழியில் பயின்ற நபர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாகவும் இவ் அரசாணையில் வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் மேற்குறிப்பிட்ட அரசாணையின் அடிப்படையில் முன்னுரிமை பெற்றுள்ள பிரிவினராக வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்து கொள்வதற்கும் முன்னுரிமை முறை பின்பற்றப்படும். பணியாளர் தெரிவுகளுக்கு விண்ணப்பிக்கும் பொருட்டு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை சான்றிதழ் கோரி விண்ணப்பிக்கும் முதல் தலைமுறை பட்டதாரி என்பதற்கான சான்றிதழ் வழங்கப்படும் வகையில் சம்பந்தப்பட்ட வருவாய்த்துறை அலுவலகங்களுக்கு தேவையான ஆணைகள் அறிவுறுத்தல்களை வழங்குமாறு மனிதவள மேலாண்மை கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஸோ இந்த அறிவிப்பத்தினக்கா கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட இளைஞர்கள், அதாவது பெற்றோரை இறந்த இளைஞர்கள், அப்பா அம்மா ரெண்டு பேருமே இறந்த இளைஞர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுது. ஸோ இவங்களுக்கு வந்து வசதி இருந்தாலும் சரி, வசதி இல்லாத இருந்தாலும் சரி, இவங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அரசு பணி தரப்படும் சொல்லியிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா தலைமுறை பட்டதாரி, அதாவது ஒரு தலைமுறையில் அப்பா அம்மா வந்து டிகிரி படிக்காமல் இருக்கலாம், இல்லை அவங்க சொந்தக்காரங்க அவங்களோட தலைமுறையில் இது வரைக்கும் யாருமே டிகிரி படிக்காமல் இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில், முதல் முறையாக ஒரு டிகிரி படித்தவங்க தலைமுறை பட்டதாரியாக இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அரசாங்க பணியில் முன்னுரிமை அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ண ரிஜிஸ்ட்ரேஷன் பொறுத்து தான் அவங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த செய்தி பார்த்தீங்கன்னாக்கா மாணவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி தான். ஏன்னா கடந்த காலகட்டங்களில் நிறைய பேர் படிக்காமலே இருக்காங்க, அவங்க வசதியே இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவங்களுக்கு படிப்பறிவுகளோ இல்லாதால் ஸோ டிகிரி வந்து அந்தளவுக்கு அப்போ கிடையாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ படித்து டிகிரி வாங்கினவங்களுக்கு கண்டிப்பாக முதல் பட்டதாரி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அரசு பணியில் வேலைவாய்ப்பு வழங்கப்படுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அரசாணை பார்த்தீங்கன்னா உண்மையிலுமே தமிழக மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு அரசாணையாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அரசாணை பற்றி உங்களுக்கு கருத்துக்களை இந்த வீடியோக்கு கமலை தெரியப்படுதுங்க. மறக்காமல் இந்த வீடியோ நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுனாக்கா நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனித மதிப்போம், மனித உயிரை காப்போம். நன்றி.